ஊருக்கு ரொம்பவே ஒதுக்குப்புறமாக இருக்கக்கூடிய இடத்துல பிரதர்ஸ் ரெண்டு பேரும் அந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ண போனாங்க. இந்த கொடூரமான இடத்துல 1 கிலோமீட்டர் சுற்றி எந்த ஒரு வீடுமே கிடையாது. அந்த கொடூரமான இடத்த பிரதர்ஸ் ரெண்டு பேரும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கு இருக்கும்போது அப்படி அவங்களுக்கு என்னதான் நடந்துச்சு? தம்பி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பயத்திலே இருக்கான். குச்சிரோ குச்சிரோ guys, welcome back to Mr. Logger channel. So இந்த வீடியோ பாத்தீங்கன்னா ஒரு பேய் வீடியோ. நம்ம சேனல்ல இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பண்ணிருப்போம். அந்த வீடியோ பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள நீக்ரோபோனி காப்பு கூட வச்சு பேய் கூட பேசியிருந்தோம். பட் இந்த வீடியோ பாத்தீங்கன்னா அவுட்டோர்ல இருக்கும், அதாவது வெளியே இருக்கும் ஒரு மோஸ்ட் ஹாண்டடான பிளேஸில் போய் நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ அந்த பிளேஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அலர்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த அலர்கள் பக்கத்தில் 4 கிலோமீட்டர் தள்ளி ஒரு அபண்டடான பிளேஸ் இருக்குது. ஸோ அந்த பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்மா ப்ளஸ் ஒரு ஆலமரம் இருக்கும். அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 பேர் வந்து குளிக்க போகிறதா போய் இறந்து போயிட்டாங்க அந்த கம்பால. அது மட்டும் இல்லாமல் அந்த ஆலமரத்தில் 2-3 பேர் சூசைட் வேறு பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அங்கே அதுக்கு பக்கத்தில் ஒரு பிரிட்ஜு வேறு கட்டிக்கிருக்காங்க. அந்த பிரிட்ஜு கட்டிக்கு இருக்கும்போது ஒரு ஆள் உழுந்து இறந்து போயிட்டது. அது வேலை பார்க்குறவர் தான். ஸோ அது எப்படி இறந்தார்னு யாருக்குமே தெரில. மேலேருந்து வேலை பார்க்குறப்ப அவரா கீழே உழுந்து இறந்துட்டா சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அந்த கம்மா ப்ளஸ் ஆலமரம் அந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த பிரிட்ஜு கட்டுறாங்கன்னு சொன்னேன், அந்த இடத்தையும் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ ஓகே, அது பக்கத்தில் வர சுடுகார் இருக்குது, முடிஞ்ச வரையும் அதையும் எக்ஸ்ப்ளோர் பண்ண ட்ரை பண்ணுறதுனால முடிஞ்ச வரையும். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எனக்கே கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது, என்னால் முடியும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பண்ணுறதுக்கு தைரியத்தை நான் வளர்த்துக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் மட்டும் பண்ணலை, என் பிரதர் தான் பண்ணுறாரு. என் பிரதர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கேமராமேனராக இருக்கார். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நானும் என் பிரதரும் தான் அந்த இடத்துல போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி வீடியோ பண்ணுறதுக்கு வெளியே போய் பண்ணுறதுக்கு என் பிரதரை கூப்பிட்டு போக வேணாம் தான் இருந்தேன். அவனும் லைட்டாக பயமாக இருக்குன்னு தான் சொன்னான். இருந்தாலும் சரி நான் தனியாக போகிறேன்னு என் கூட துணைக்கி வரேன்னு சொல்லி வந்திருக்கான். பார்க்கலாம் என்ன பண்ண போகிறான்னு தெரில, வீடியோ எப்படி போகணும்னு வேறு தெரில. ஸோ இப்போ நான் எங்கேருந்து பேசியிருக்கோம்னு வந்து பார்த்தீங்கன்னா போய்க்கிருக்கோம் அந்த இடத்துக்கு நடுவில் ஒரு ஸ்பாட்லேருந்து பேசியிருக்கோம். இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும், அந்த ஷார்ட்ஸில் நான் உங்களுக்கு தான் இப்போ காமிக்க போகிறோம். ஸோ நம்ம ஸ்பாட்டில் அந்த பிளேஸுக்கு போய் வந்து இன்ட்ரோ பேச முடியாது. ஸோ அதனால தான் ஒரு இடத்துல நின்று பேசிக்கிருக்கேன். ஸோ முடிஞ்சவரை நான் பைக்கில் ட்ராவல் பண்ணுறத ஒரு சில விஷயங்கள்லாம் காமிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, கிளம்பியாச்சு. பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரே டிராஃபிக்கு நைட் நேரம்னால. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ டைம் 8:00 to 8:00 இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்தாச்சுன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் கிட்டே வந்தாச்சு. அந்த தெரியுது அந்த இடம், இது கூட போக முடியாது நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த பாதை இருக்குது, என்ன இருக்குது போகலாம். எனக்கு தெரிஞ்சு கூடிய சீக்கிரமே இந்த இடம் எங்கடா கேமரா காமிக்கிற கொஞ்சம் பாதையை காமி. ஆ, பாதை தெரியுது பாரு. இதுக்கப்புறம் வந்து போகலாம்னு நினைக்கிறேன். பாதை தெரியுது எனக்கு, இதை தெரியுது பாரு. ஏ இப்பாடு, ஏ இப்பாடு முள்ளா இருக்குது, முள்ளா இருக்குது, இப்பாட்டு இப்பாட்டு முள்ளா இருக்குது. எங்கே தான் போகணும்னு நினைக்கிறேன். இப்பாட்டு போட்டு முள்ளு முள்ளு பாதை பாதை சுத்தமாக கிடையாது, பாதை சுத்தமாக கிடையாது. சா இறங்கி இறங்கி பாதை சுத்தமாக கிடையாது. லைட் அடி நீ. ஸோ கேஷ் வந்தீங்க பார்த்தீங்கன்னா இது வந்து உரம் நிப்பாட்டியாச்சு, இதுக்கு மேலே போக முடியாது, போக முடியாது. ஸோ நீங்களே பாருங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே முள்ளாக தான் இருக்குது. ஸோ அதனால் போக லைட்டில் பவரை கம்மியாச்சுக்க வாய்ப்பே இல்லை. போக பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முள்ளாக இருக்குது, அதனால வண்டி வெளியே போயிடுச்சு. ஸோ இங்கேருந்து பார்த்து முள்ளா, ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 300 மீட்டரில் அந்த இடத்துக்கு போயிடலாம். ஏ என்ன பாதையா, அது வர மாதிரி இருக்கு. ஆனால் அப்படி தான் போய் ஆகணும். ஓகே. ஸோ இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி 1 கிலோமீட்டருக்கு, அதாவது 1/2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் சுற்றி வீடே கிடையாது. ஸோ நீங்களே எக்ஸாக்ட் பாருங்கள், வீடே கிடையாது. கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் இருக்கனாலே அந்த லைட்டு மட்டும், ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் இருக்கனால மேக்ஸிமம் லைட்டு எதாவது தெரியும், மித்தபடி எதுவுமே இருக்காது. ஸோ நானே பார்த்தீங்கன்னா ஒரு ரிஸ்க் எடுத்து தான் போய்க்கிருக்கேன். இப்போ பார்த்து கீழே வரே முள்ளாக இருக்கு, பயத்தில் என் தம்பி வந்து பாதி இல்லை சார், வேறு வழி இல்லை. ஏய் தகுதியாக கிடக்குது, இங்கே இங்கே மழை வந்துருக்கும் பிடிக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த லாரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்குன்னு சொல்லியிருந்தல, அது வந்து போய்க்கிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு நம்ம ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் சுற்றி ஒரு வீடு. ஸோ அந்த ஆலமரத்துக்கு தான் இப்போ போகிறோம். இங்கே ஓடணும்னா வண்டி கூட கிடையாது, வண்டி வேறு அங்கே நிற்கிது. ஸோ பயத்தில் ஏதாச்சும் என் தம்பி இம்பி ஓடணும்னு நினச்சா கூட என் கூட தான் வந்தாகணும். ஸோ வண்டி வந்து இது கொஞ்சம் ரிஸ்க்கானது தான். ஸோ கைஸ்,
இதுவாருங்க அந்த ராரி போய் போய் அப்படியே அந்த இதெல்லாம் வந்துருச்சு. ஸோ அங்கே பாருங்க ஒரே தண்ணியாக இருக்குது, இங்கே பாருங்க தண்ணியாக இருக்குது ஒரே. ஸோ அஜய் பயந்து பயந்துட்டு ஓடக்கூடாது ராஜய், ஏதாச்சும் இதான் நடக்கு நடந்துச்சுன்னா ஓடக்கூடாது. சரிறா சரி, இங்கே ஒரு தண்ணியாக இருக்குது ஒரு ஃபார்மா தண்ணியாக இருக்குது, மழை வந்துருக்கு உங்களுக்கு ஒரே தண்ணியாக இருக்குது. ஸோ கீழே பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்கணும், இன்ட்ரோலே சொல்லியிருக்கணும். ஸோ இதை சுற்றி வீடே கிடையாது, நான் கரெக்டாக வந்துருக்கேன். நீ ஒழுங்காக போ, நேராக போ, முதல்ல பார்த்து போ. எப்படி பார்த்து வரா? சரி சரி, கீழே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு கரெக்டாக அப்படியே கன்ஸ்ட்ரக்ஷன் காமிச்சு போயிடலாம். ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் காமிச்சிருக்கோம், எதுவும் நடந்துவா. சுரேஷ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தண்ணி மழை வேஞ்சு அப்படியே தேங்கி இருக்கு நடக்குது. என்ன பண்ணுற பார்த்து போகிறோம். ஸோ பார்த்து தான் ஒரு அடி எடுத்து வைக்க வேண்டியதாக இருக்குது. இல்லாமல் ஸோ இந்த மாதிரி வீடியோ எடுக்கிறப்ப எப்படி தான் அந்த இதெல்லாம் பார்த்து பண்ணுறாங்கன்னே தெரியலை. நான் வந்து கேமராவை பார்க்குறதா இல்லை எங்கே பார்க்குறதான்னு எனக்கே தெரியலை சத்தியமாக. ஸோ நான் வந்து கேமராவை ஃபோக்கஸ் பண்ணாமல் இதை தான் ஃபோக்கஸ் பண்ணும். இங்கே பாரு, நான் ஏதோ கட்டியில் வச்சுருக்காங்க, இந்த முள்ளை போட்டு ஏதோ கட்டி வச்சுருக்காங்க பாரு. மேக்ஸிமம் யாரும் நைட்டில் கிளம்பிட மாட்டாங்க, ஏன்னா இப்போ கூட யாருமே இல்லை. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே சகஜியாக இருக்குது, பார்த்து தான் போகணும். அதே பார்த்து விடாடி அஜய் பாசமாக. ஸோ யாரும் இந்த பக்கத்தில் அவ்வளோ மேக்ஸிமம் வரவே மாட்டாங்க, கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் வருவாங்க. ஸோ பிரிட்ஜை வந்து இப்போ நான் காமிக்கிறேன், பிரிட்ஜு பக்கத்தில் தான் இப்போ நம்ம இருக்கோம், பிரிட்ஜு பக்கத்தில் தான் இப்போ நம்ம இருக்கோம். ஸோ இதுதான் அந்த பிரிட்ஜு. ஏய் என்ன கம்மி. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் அந்த பிரிட்ஜு. ஸோ நான் சொல்லியிருந்தேன் இதுதான் அந்த பிரிட்ஜு. ஸோ இதை வந்து நம்ம செகண்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், ஃபஸ்ட்டு நம்ம அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம். அங்கே அங்கே தான் அந்த ஆலமரம் இருக்கும், அங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம். பார்த்தோம் நிறைய கீழே இது சகதி ஃபுல்லாக இருக்குது, இதெல்லாம் ஒன்றும் இல்லை. வாங்க, இதெல்லாம் மேக்ஸிமம் பாம்பு திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா வயக்காடு அங்கேப்பா அங்கே காமி வச்சோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வயக்காடாக இருக்குது, ஒரு மனுஷன் கூட வேணா. ஸோ அங்கே ஒரு வீடு, அங்கே ஒரு ஒரே ஒரு வீடு மட்டும் தெரியுது, வீடு இல்லை. நீங்கள் இப்படி பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டர் தள்ளி தான் வீடு எல்லாமே இருக்குது. பார்த்தோடடி. ஸோ அதான் அந்த ஆலமரம் அங்கே தான் கம்மா இருக்குது, லைட்டாக ஜூம் பண்ணிப்போம். அங்கே நம்ம தெரிஞ்சு ஆற்று கடை தண்ணி வந்ததுனால கம்மா தண்ணி வந்துருக்கு, இல்லை அங்கே பார்த்தோம் லைட்டாக ப்ளர் ஆகுது. அவர் இறக்கிய. ஸோ கைஸ் நான் சொல்லியிருந்தேன் அந்த ஆலமரம் அந்தா தான் இருக்குது. ஸோ இப்போ தான் நம்ம அங்கே போக போகிறோம், எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ நான் சொன்ன மாதிரி அங்கே ஃபஸ்ட்டு ரெண்டு பேர் வந்து குளிக்க போகிறதா சொல்லி கீழே விழுந்து இறந்து போயிட்டாங்க, அதாவது தண்ணிக்குள்ளே ஸ்விம் பண்ணுறோம்ட்டு இறந்துட்டாங்க. இன்னும் ரெண்டு மூணு பேர் சூசைடு வேறு பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கே கொஞ்சம் பயமாக இருக்குது. ஸோ இருந்தாலும் இந்த மாதிரி பண்ணுறப்ப கொஞ்சம் தைரியத்தை வளர்ந்துருக்கணும், நான் பயந்தால் என் தம்பியும் பயந்துடும். ஸோ அதனால் ஸோ ஒரு இடத்துல நிற்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, சாமி ஒரு இடத்துல நிற்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நம்ம டக்குன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம் அந்த இடத்துல போய். ஸோ என்னால் முடிஞ்ச வரையும் எவ்வளோ சீக்கிரமாக முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு நான் கிளம்பிடுறேன். ஆகுனா ஒன்று சொல்லாதப்பா, இது வேற என்ன வேறு மாதிரி இருக்குது. ஆனால் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வருங்காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு பிரிட்ஜு மாதிரி இருக்கும், பிரிட்ஜு வந்ததுக்கப்புறம் இந்த சிட்டியே சிட்டி மாதிரி வேறு லெவலில் இருக்கும். ஸோ பிரிட்ஜு வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குது நான் காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா செம்மா திருவிழா இருக்குது, வீடு பார்க்க தடை நான் யோசிச்சுருக்கேன், பின்னாடி யாரும் நடந்து வர மாதிரியே இருக்குடா. நீங்கள் இப்போ பயமுடுத்துறேன். ஏய் சத்தியமாக யாரும் நடந்து வர மாதிரி இருந்துச்சுராம். ஸோ பார்த்தீங்கன்னா ஏதோ சவுண்டெல்லாம் வேறு கேட்குது. ஸோ பிரிட்ஜுக்கிட்ட வந்தாச்சு, ஆலமரத்துக்கிட்ட வந்தாச்சு. இதுக்கு மேலே கொஞ்சமாச்சு பக்கத்தில் போய் காமிக்கலாம். பாதை ஸோ பாதை வந்து பார்த்தீங்கன்னா இல்லைன்னு தான் சொன்னாங்க. நான் எல்லாமே அங்கே ஃபுல்லாக பல்லம் கிட்டே போக முடியாதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா பிரிட்ஜு கட்டுறதுனால படத்து தோண்டி வச்சிட்டாங்க, அதனால் போக முடியாது. இருந்தாலும் இப்போ ஆலமரமே தெரியலடா கேமராவில், அது மாதிரி ப்ளர் ஆகுது. என்ன அந்த அந்த இடம் மட்டும் ப்ளர் ஆகுது. ஸோ நானும் பார்த்தீங்கன்னா இப்போ நீ பவர் ஏற்றலாம், இந்த இங்கே இங்கேயாச்சும் போவோம். ஸோ இந்த ஆலமரம் தெரியும் நினைக்கிறேன், செம்ம பெரிய ஆலமரம். என்னால் முடிஞ்சால் காலையில் நான் இது கேப்சர் பண்ணுறேன், உன் கேமரா கூட. ஸோ என் பிரதர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறேன்ட்டா, நான் மட்டும் இப்போ போய் லைட்டாக போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வரேன். ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த ஆலமரம்.
ஸோ சரியான பெரிய ஆலமரங்க. ஸோ இது கம்மாவில் வேறு தண்ணி இருக்குது, அதனால் நின்றா. ஸோ அதனால் வந்து நம்ம போனால் கூட மாட்டிக்குவோம், ஏதாவது கீழே கீழே ஸ்லிப் ஆகி விழுந்துட்டா கூட ஏதாச்சும் இதாகிடும். ஸோ அதனால் நம்ம அவ்வளோ இதெல்லாம் எடுக்க தேவையில்லை. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா கம்மாவில் தண்ணி வேறு இருக்குது, ஸோ அதனால் அங்கிட்டு போகவும் முடியாது. ஸோ பாதையும் இல்லை. ஸோ ஆலமரத்தை முடிஞ்சளவு நான் காமிச்சிட்டேன், முடிஞ்சால் என்னால் முடிஞ்சுன்னா காலையில் வீடியோ எடுத்தேன்னா அதை ஸ்டார்டிங்கில் காமிச்சிட்டேன் பாருங்கள். அதே வா அம்சம் தம்பி பார்த்திங்கன்னா வரமாட்டேங்கிறான். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அந்த லைட்டு சரியில்லை, என் தம்பி வரமாட்டேன்றான். ஸோ அவனுக்கு எனக்கும் கிட்டத்தட்ட ஒரு 50 மீட்டர் 70 மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும். சம்மத்திரலாக இருக்குங்க அந்த பிளேஸு, பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா சம்மத்திரலாக இருக்குது. ஸோ எனக்கே பயமாக இருக்குது நிற்கிறதுக்கு. ஸோ நான் வந்து ஃபஸ்ட் டைம் இந்த அவுட்டோரில் பண்ணுறனால என்னால் அவ்வளோவா எக்ஸ்ப்ளோர் பண்ண தெரியலை எனக்கு எப்படி பண்ணணும்னு. ஸோ வந்து இப்போ நம்ம கிளம்பிடலாம் அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஏதாச்சும் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் க்ளோஸ் அப் போய் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம அந்த பிரிட்ஜுக்கு போயிடலாம். எங்கன்றா? ஓ, ஸோ என் பிரதர் வந்து பார்த்தீங்கன்னா வரலை. ஸோ இப்போ நம்ம பிரிட்ஜு, அந்த பிரிட்ஜை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். லைட்டாக கேமரா மட்டும் எந்தபடி. ஸோ கைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆலமரம் தான் தான் இருக்குது. ஸோ நான் வந்து ஃபஸ்ட் டைம் இந்த கோஸ்ட் வீடியோ பண்ணுறதுனால, வெளியே போய் அவுட்டோரில் பண்ணுறதுனால என்னால் டீப்பாக போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியலை என்னால். ஸோ அதனால் பயமாக லைட்டாக இருக்குது, அதனால் மேலோட்டமாக என்னால் முடிஞ்ச வரையும் பண்ணியிருக்கேன். இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி தான் இருக்குது இந்த இடத்துல நிற்கு. ஸோ ஆலமீட்டருக்கு எனக்கும் ஆலமரத்துக்கு எனக்கும 10 மீட்டர் மாதிரி தான் இருக்கும். ஸோ வீட்டிலேருந்து கிளம்புறப்பே அங்கெல்லாம் போகக்கூடாதுன்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. நான் அந்த லைட்டை பிரிட்ஜை சுற்றி காமிச்சிட்டு வரேன், வேறு மாதிரி ஒரு வ்ளாக்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். ஸோ கைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த ஆலமரத்தை அப்படின்னா போக வர முடியாது. பாத்திரம் ஏன்னா பழக்காரம் தோண்டி வச்சுருக்காங்க. இவர் சகதியாக இருக்குது, தேவையில்லாமல் அந்த பாலை விட்டேன். ஸோ சுடுகாடு ஒன்று இருக்குன்னு சொல்லியிருந்தேன், அதுதான் அந்த சுடுகாடு. மாசா இருக்கா? மாசா தான் இருக்குது. ஐயோ, அது கைஸ். ஸோ பிரிட்ஜை நோக்கி போகலாம். இப்போ ஸோ பிரிட்ஜை நோக்கி போகலாம். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கனால அப்படியே ஃபுல்லாக மண்ணை போட்டு நல்லா ஏற்று. ஸோ நடக்கவே முடியல. ஸோ இந்த பக்கத்து பிரிட்ஜ் இல்லாதனால சுடுகாட்டுக்கு அங்கிட்டு தான் ரோடு இருக்குது. ஸோ அந்த வழியாக தான் பாதை வரும். ஸோ இங்கிட்டு வர முடியாது. ஸோ இப்போ வந்து நம்ம லைட்டாக மூவ் ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஸோ பார்த்தீங்கன்னா ஆற்றுக்கால் வேறு நடுவில் இருக்குது, பிரிட்ஜுக்கு நடுவில் ஆற்றுக்கால் இருக்குது. ஸோ பிரிட்ஜ் எதுக்காண்டி தோங்கணுங்களே தெரிஞ்சிருக்கும். ஸோ ஆற்றுக்கால் இருக்குது, நல்லா தான் கட்டியிருக்காங்க. லைட்டாக அந்த ஆற்றுக்கால் எக்ஸ்ப்ளோர் பண்ணிடுது. ஆற்றுக்கால் சொல்லியாச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னமோ கடைக்கு உள்ளே. ஸோ இப்போ நம்ம லைட்டாக அப்படியே அந்த சுடுகாடை எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம். உள்ளெல்லாம் போக வேணாம், தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் சுடுகாடு. இப்படி வந்து பார்த்தீங்கன்னா சமாதி கிடையாது, எரிக்கிற இடம். ஸோ அதனால சமாதினா கூட ஒரு சில பேர் போயிடுவாங்க, எரிக்கிற இடத்துக்கு போகிறதுக்கு ஒரு சில பேர் யோசிப்பாங்க. ஸோ ஏன்னா மேக்ஸிமம் ஏ சமாதினா கூட போயிடலாம், எரிக்கிறதுல யாரும் போக மாட்டாங்க. ஆமாம், ஒரு குடிசை வீடு இருக்குது, லைட் அதையும் போய் பார்க்கலாம். ஸோ சுடுகாடெல்லாம் பார்த்தா. ஸோ என் தம்பி பார்த்தீங்கன்னா ரொம்ப பதறான், அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம அந்த பிரிட்ஜுக்கு போயிடலாம். ஃபஸ்ட்டு எங்கிட்டா பாதை இருக்கு, கீழே பார்த்துவான். ஏ இந்தா இருக்கு பாரு, பாரு கம்பியா இருக்கு. ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. இந்த கம்பி அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த இது எல்லாமே இருக்கு. ஸோ இதுதான் இதுதான் இந்த பிரிட்ஜு. ஸோ இப்ரிட்ஜு பார்த்தீங்கன்னா பெரிய பிரிட்ஜு. ஸோ எங்கிட்டு உளுந்து இறந்தாங்கன்னு தான் தெரில. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆலமரம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா த்ரில்லிங் பிரிட்ஜு மாதிரி இருக்குது, பயங்கரமாக இருக்குது பிரிட்ஜு. ஸோ அதில் இருக்கும். ஆமாம், வீடு எப்படி வருதுன்னு வேறு தெரில. அது மட்டும் இல்லாமல் ஆற்றுக்கால் போகிறனால சவுண்டு வேறு அதிகமாக கேட்குது, பேட் சவுண்டு வேறு ரொம்ப கேட்குது இந்த இடத்துல. சரி, நிற்கக்கூடாது. ஸோ எங்கிட்டு விழுந்தாங்கன்னு தான் தெரில. ஸோ இந்த இடத்துல நிற்கக்கூடாது. ஸோ அப்படியே லைட்டாக, ஸோ லைட்டாக நம்ம மூவ் ஆகி போயிடலாம். செம்ம த்ரில்லாக இருக்குது இந்த பிரிட்ஜு. ஸோ அதுதான் அந்த குடிசை, போய் லைட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம். இன்னொரு கேமரா லைட்டை பிளர் ஆகிற மாதிரி இருக்கு, கரெக்டாக இருக்குது. அது பார்க்க நம்மளுக்கு அப்படி தெரியுது. ஸோ வீடே கிடையாது, சுடுகாட்டில் மட்டும் ஒரு லைட் எரியுது அவ்வளோதான். சுடுகாட்டில் மட்டும் ஒரு லைட் எரியுது அவ்வளோதான். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு குடிசை தெரியுது. ஆமாம், பல்ல வேற இருக்கு கீழே. செம்ம பாத்ஸ் தான் பார்த்துடலாம்.
ஸோ வந்து பார்த்தீங்கன்னா குடிசை ஏதோ குப்பை கொட்டுற இடம் மாதிரி தான் எனக்கும் தெரியுது. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ வந்து உள்ளெல்லாம் போக வேணாம். ஸோ எப் என்னென்ன இருக்குன்னு காமிக்கிறேன். குப்பை கொட்டுற இடம் மாதிரி தான் இருக்குது. ஸோ ஒரு பால் அடைஞ்ச இடம் மாதிரி தான் இருக்குது. லைட்டை மட்டும் காமிக்கிறேன். ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து இந்த ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு ஆலமரம், இந்த ஆலமரத்துக்கு பக்கத்தில் இருந்து லைட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ கைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த ஆலமரம். ஸோ இந்த பிரிட்ஜு தான் ஒரு மோனை. ஸோ இந்த ஆலமரம் பார்த்தீங்கன்னா செம்ம பெருசாக இருக்குது. ஆன் பண்ணி காமிடா, லைட் ஆன் பண்ணு, பவர் எடுத்து ஆன்னு தான் இருக்கா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து கம்மா, இது வந்து ஆற்றுக்கால் பக்கத்துலேயே இருக்குது. இது வந்து நம்ம க்ளீனாக காமிக்க முடியுது. ஸோ இது வந்து இந்த மரம் வந்து அவ்வளோ அபோண்டாக கிடையாது. மரத்து மரம் வந்து பார்த்தீங்கன்னா மரத்தில் பார்த்தீங்கன்னா ஏதோ கட்டி வச்சுருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், நான் போய் பக்கத்தில் போய் காமிக்கிறேன். வா, செம்மையாக இருக்குது ஆலமரம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா சைடில் வேறு என்னென்னமோ கட்டியிருக்காங்க. ஸோ ஸோ இப்போ நம்ம ஸோ இதுதான் அந்த பிரிட்ஜு. ஸோ இங்கேருந்து தான் உளுந்தாருன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பக்கத்தில் ஆலமரம் இருக்கனால இங்கேருந்து தான் அவர் தவறி உளுந்துருக்கணும். நான் என்னோடய எக்ஸ்பெக்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான். டேய் கேமரா எப்படி, நீ அப்படியே ஃபோக்கஸ் பண்ணு. ஸோ கைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஜ்ஜிலேருந்து தான் ஒரு ஆள் உளுந்து இறங்குறான்னு நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். ஏன்னா ரெண்டு எஜ்ஜு தான் இருக்குது. அந்த பக்கம் உங்களுக்கு வாய்ப்பு இல்லை. ஆலமரம் இருக்கிறனால எங்கிட்ட உளுந்த ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த இடத்துல தான் உளுந்துருக்கலாம். ஏன்னா ஆலமரமே ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, சாயங்காலம் 6 மணி ஆனாலே ஆலமரம் பக்கத்துக்கு போகவே கூடாதுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் என்னமோ உங்கள் வீட்டில் பெரியவங்கள்கிட்ட போய் கேட்டு பாருங்கள், அதை தான் சொல்லுவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா செம்மா பெருசாக இருக்குது மரம். ஸோ இதை விட அது பெரிய மரம். என்னால் முடிஞ்ச அளவு அந்த மரத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் அந்த மரத்துக்கு லைட் ஏறிங்களே, வேறு லெவலாக இருக்குது அந்த மரம். ஸோ இப்போ அந்த மரத்தை லைட் அடித்தா கூட தெரியலப்பா. பாரு, நம்ம காலையில் எடுத்து நீங்கள் ஃபர்ஸ்ட்லேயே பார்த்துருப்பீங்க. மார்னிங் சார், ஸோ காலையில் என்னால் முடிஞ்ச வரைக்கும் எடுக்க பார்க்குறேன் இங்கே. ஸோ கைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ வந்து ஒரு ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம பிரிட்ஜு முன்னாடியே தான் நின்று பேசிக்கிருக்கோம். ஸோ இதுதான் அந்த பிரிட்ஜு, பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ பிரிட்ஜு முன்னாடி தான் நின்று நானும் என் பிரதர் பேசிக்கிருக்கோம். நிற்க கூட முடியல. எனக்கே லைட்டாக தடுமாற்றமாக இருக்குது, பயமாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில இதெல்லாம் நடந்துச்சு. ஸோ இப்போ நம்ம ஆலமரத்துக்கு முன்னாடி தான் நின்று பேசிக்கிருக்கோம். ஸோ இது வேறு நிக்ரோபணி காப்பிலலாம் பேசலாம் சொன்னாங்க. நிக்ரோபணி காப்பு வந்து பார்த்தீங்கன்னா அந்த செல்லில் வந்து இது பண்ண முடியல. அன்றைக்கி பண்ண மாதிரி பேச முடியல நிக்ரோபணிக்கில். பேசினா வேறு லெவலாக இருந்திருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறோம். ஸோ கைஸ் வந்து ஓரளவுக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டுன்னு நினைக்கிறேன். தம்பி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பயத்துலேயே இருக்கும். குச்சிரும் வந்து பார்த்தீங்கன்னா லைட் வந்து ஸ்லிப் ஆயிடுச்சு. ஸோ வந்து 1 மணி நேரம் மேலே ஆயிடுச்சு. இதுக்கு மேலே ரெண்டாவதுதான் வாங்க கிளம்பிடலாம். ஸோ தம்பி பார்த்தீங்கன்னா ஓடுறான். ஏ பொறுமையாக போடா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, 1 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. நீ ஓடாதடா ஆடி சொப்பாட ஒரு பக்கத்து என் காலை கம்மி சுரேஷ் காலை பாருங்க சகதி. ஸோ இப்போ நம்ம வீட்டு இருக்க இடத்துக்கு தான் வந்தாச்சு. ஸோ வீடு சுற்றி இருக்கு. ஸோ நம்ம பைக் நிப்பாடின இடத்துக்கு வந்தாச்சு. சரி, என் தம்பி பார்த்தீங்கன்னா ஓடி வரப்ப இது பண்ணிட்டான். டேய் கேமரா போடா. சரி, இந்த லைட் எப்படி ஓடா? டேய் இனிமேல் இந்த மாதிரி பேய் வீடியோ என்ன கீழே உட்காந்துருக்க, இந்த மாதிரி பேய் வீடியோ இருக்கா நான் கூட்டு வரா. சரி, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பயந்துட்டான்னு நினைக்கிறேன் தம்பி. ஏ இதுக்கப்புறம் பயப்படாதடா, வீடெல்லாம் சுற்றி இருக்கா, ஒன்றும் பிரச்சனைடா. ஸோ எனக்கே போத பாதையை நினச்சாலே ஒரு மாதிரி பயமாக தான் இருக்குது. ஸோ கைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக வந்தாச்சு, பைக் இருக்க இடத்துக்கு வந்தாச்சு. ஸோ இப்படி தான் வீடியோ எடுக்கிறாங்கன்னு தெரியல, அந்த மாதிரி கோஸ்ட் வீடியோ சத்தியமாக. ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் தான் என் தம்பி கொஞ்சம் தைரியமாக இருக்கேன். ஏன்னா சுற்றி ஒரு சில வீடெல்லாம் இருக்குது, அதனால் பயம் இல்லாமல் இருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக வீடியோ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நம்ம இந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி வெளியே போய் இந்த மாதிரி அவுட்டோரில் ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம்னா, அதாவது பேய் லாக் வேறு, இந்த மாதிரி பேயை பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுனால எனக்கே கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன். ஸோ இதுவே எனக்கு ஆரோக்கியமாக பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு ஃபஸ்ட் டைம் போகிறனால சரி எடுத்தோடனே நான் யூடியூப் சேனல் வீடியோ எடுத்துக்கோ. ஆ சார், என்னடா ஸோ போகிறவங்க வீடியோ எடுத்துக்கிறீங்க கேட்டாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் இந்த நாள் எடுக்கிறனால ஸோ நம்ம ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போக வேணாம். மேலோட்டமாக நம்ம இந்த மாதிரி இடத்த எப்படி லப்பெல்லாம் காமிக்கணுமோ அப்படி எப்படி காமிச்சிட்டேன் இந்த வீடியோவில். ஸோ ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போகல. இதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு வீடியோ பண்ணால் கொஞ்சம் க்ளோஸாக போகலாம். பட் இதுக்கப்புறம் என் தம்பி வரமாட்டேன். இந்த வீடியோ நான் கம்பல் பண்ணி தான் கூப்பிட்டு வந்திருந்தேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே எனக்கு இந்த இடத்துக்குள்ளே போகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சவுண்டு கேட்டுக்கிட்டு தான் இருந்துச்சு. அது வந்து பேட் சவுண்டு, அனிமல்ஸ் இது பேட் சவுண்டு ஃபாலோ பண்ணுற மாதிரி. ஆனால் ஃபாலோ பண்ணுற மாதிரி ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன்.
ஸோ இப்போ வந்து இப்போ தைரியமாக இருக்குது, ஏன்னா நம்ம வீட்டுக்கு முன்னாடி தான் பேசி கொஞ்சம் ரிஸ்க்கு தான் எனக்கு தெரிஞ்சு, சப்போர்ட் பண்ணிங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். இதுக்கு மேலேயும் நம்ம சேனல் நிறைய கோஸ்ட் வீடியோலாம் அப்லோட் பண்ணலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம கம்மாய்க்கு போயிருந்தோம்ல, கம்மா பதில் சாலமரம் ரெண்டுமே ஒரே இடத்துல இருந்துச்சு. ஸோ அந்த இடத்துக்கு போகிறப்ப எனக்கு செம்ம அள்ளு விட்டுருச்சு. அந்த பக்கத்து ஏன்டா வீடியோ எடுக்க வந்தோம்னு ஆகிப்போச்சு. ஓரமாக போயிட்டு ஸோ என் தம்பிலாம் வரவே இல்லை பிரதர். என் தம்பிக்கு எனக்கு 70 மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும். இங்கே வர வந்தே கொஞ்சம் இங்கே வர வந்தால் என் பக்கத்துலேயே நிற்கிறான். ஏன்னா நடுவில் நிற்கிற தனியாக கூட இருந்துட்டேன், ஆனால் பக்கத்தில் வர விரும்பலை. ஸோ அது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருந்துச்சு, ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்குது. நான் வேணுமா காலையில் சூட் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள், சூட் எடுப்போம் காலையில். ஸோ காலையில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆள் இருக்கனால ஒன்றும் இது வர்றது. அந்த ஆலமரம் பார்த்திங்கன்னா பெரிய ஆலமரம், கிட்டத்தட்ட ஒரு 10 நாய் வர. ஸோ அந்த ஆலமரம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கும், 30 மீட்டர் ஹைட்டு. சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 20 மீட்டர் கிட்ட இருக்கும், பெரிய ஆலமரம். ஓகே இப்போ ஓகே இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ரொம்ப லென்த்தாக போய் ரோட்ல ரெண்டு இருக்கும். ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம சாரி மிஸ்டர் வாக்கர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதோட கோஸ்ட் வீடியோ ஏதாச்சும் பண்ணலாம். ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்ஸ்.